என்ன தலைப்பில் பார்த்துட்டு இருக்கோம், நமக்காக ஏறெடுக்கிற ஜபங்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கோம். இன்றைக்கு ஒரு ஜபத்தை குறித்து பார்க்கலாம். சங்கீதம் 25:12 வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் நமக்கு கண்டிப்பாக தேவை. அதாவது இது வந்து தானாய் வருகிறது இல்லை. ஏசாயா 11:11 சொல்லப்பட்டிருக்கல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியை பிதாவானவர் இயேசுவுக்கு அருளினார் என்று பார்க்கிறோம்ல. அதே போலதான் இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் என்கிற ஆவி நமக்கு கண்டிப்பா தேவை. நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நீ இருந்தனா, அந்த வசனம் சொல்கிறது 12 அவர் கர்த்தருடைய வழியை அவர் நமக்கு போதிப்பாராம். அது மட்டுமல்ல 14 பாருங்க, நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நீங்க இருந்தீங்கன்னா அவருடைய ரகசியத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்துவாராம், அவருடைய உடன்படிக்கையை நம்மளுக்கு தெரியப்படுத்துவாராம். பாருங்க எவ்வளவு சூப்பர். அது மட்டும் இல்லைங்க, நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருந்தீங்கன்னா 15 பாருங்க, நம்மளுடைய கால்களை வலைக்கு நீங்கலாக்கி விடுவாராம். அப்போ அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்படிப்பட்ட காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய ரகசியத்தையே நமக்கு சொல்லுவாராம், கர்த்தருடைய உடன்படிக்கையே நமக்கு தெரியப்படுத்துவாராம். எங்க ரகசியம்னா யாருக்கும் தெரியாம இருக்கிறது தானே ரகசியம். யாருக்கும் தெரியாம இருக்கிறத கூட கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவாராம். எப்போ நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருப்போமானால். இன்றைக்கு அந்த பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு தேவை. அநேக காரியங்களில் நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயமே இல்லாம போயிடுச்சுங்க. கர்த்தருக்கு அவர் தானே, அவர் மன்னிச்சிருவார், அவர் இதை பண்ணிடுவார், அதை அவர் பண்ணிடுவார். அவரை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்மளுக்கு கொடுக்கணுமே. அவர் பராக்கிரமசாலி அல்லவா? அவர் உன்னையும் என்னையும் படைத்தவர் அல்லவா? அவர் சேனைகளின் கர்த்தர் அல்லவா? அவ்வளோ ஈஸியாக நீங்கள் இடம் போட்டுட்டீங்களா? அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு தேவை. அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வேணும்னா ஆவியானவருடைய உதவியை நாடணும். அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவி நமக்குள்ளே இருக்கும்போது என்ன பண்ணுவார்? கர்த்தர் நம்மளுடைய வழியை நமக்கு போதிப்பார், அவருடைய ரகசியத்தை நமக்கு சொல்லுவார், அவருடைய உடன்படிக்கை நமக்கு தெரியப்படுத்துவார், நம்மளுடைய கால்களை வலைகளுக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். அவ்வளோ பெரிய தேவனை நம்ம நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்கு வேணும். இயேசுவானவருக்கே அந்த ஆவியை கொடுத்தார்கள்னா நமக்கு கொடுப்பது எளிதல்லவா? இதிலும் பெரிதான வகையிலே காண்பீர்கள் என்று வசனம் சொல்கிறதே. அவரை நோக்கி பார்ப்போம். அதே ஆவியினாலே கர்த்தர் ஆவியானவர் நம்மளையும் நிரப்புவாராக. ரொம்ப நாமே என்னை நேசிக்கிறனால பரமபிதாவே, உமக்கு பயப்படுகிற அந்த பயத்தின் ஆவி எங்கள் இருதயத்தில் ஊற்றுங்கப்பா. பா உண்மையிலேப்பா, ஆலயத்துக்கு போகும்போதோ, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்போதோ, கர்த்தருடைய மனுஷங்களை பார்க்கும்போதோ அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயமே இல்லாமல் போயிடுச்சப்பா. எங்களை தயவாய் மன்னிங்க. எங்களோட எங்களை பெருசாக நினச்சிட்டு இருப்போம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்காம நடந்தது உண்டு ஆண்டவரே. இது எல்லாவற்றுக்கும் காரணம் அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கள் இருதயத்தில் இல்லைப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே, உங்களை பார்த்து நாங்கள் கெஞ்சுக்கிறோம் ஆண்டவரே. அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை எங்கள் இருதயத்தில் தாங்க ஆண்டவரே. எங்கள் இருதயத்தில் கொடுத்தா தானே உங்கள் ரகசியத்தை அறிந்து கொள்ள முடியும், எங்களுடைய வழிகள் என்ன அதை உங்களால் போதிக்க முடியும் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, எங்களோட வழிகளுக்கு விரிவு ஆண்டவரே நீங்கள் தப்புவிக்கிற தேவன் அல்லவா? அது மட்டுமல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கை எங்களுக்கு தெரியப்படுத்துகிற தேவன் அல்லவா? அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கள் இருதயத்தில் ஊற்றப்படுவதாக. ஆவியானவரே உதவி செய்யுங்க. என்னோடு இணைந்து யார் யார் ஜெபிக்கிறாங்களோ இந்த நேரத்தில் ஆவியானவர் இறங்கி கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தின் ஆவியை ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினால பெரிய காரியங்களை நீங்கள் செய்யுங்க. அப்பா, இந்த இரவில் ஆண்டவரே, ஆண்டவரே தன்னுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காத மகளுக்காய் அழுது கொண்டிருக்கிற பெற்றோர்களை பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுடைய கண்ணீரை துடைப்பீராக. கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தின் ஆவியை அந்த மகனுடைய இருதயத்திலையும் மகளுடைய இருதயத்திலையும் நீங்கள் ஊற்றுங்க. திருப்பங்களை கர்த்தர் கட்டளை எழுவீராக. காலை எழுந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளெஸ் யூ.